கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, மே 1 குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது. மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார். அனைவருக்கும் நமஸ்காரம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் பொதுவான விஷயங்கள் என்ன, அதாவது குரு எந்த இடத்துல உட்கார்றார், அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு, சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும், அதே மாதிரி நிறை குறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான். 1/5/2024 புதன்கிழமை குரு பயிற்சி வந்து பெயருது. இப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பயிற்சி 9 கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தையெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமா, அல்லது அதாவது பிரகஸ்பதிம்பார், பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம். தனுசு, தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிரக அமைப்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 4 இடத்துல ராகு, 10 இடத்திலே கேது பகவான், அதனை அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதனே பகை வீடாகிய 6 இடத்தில் சென்று மறைவு. இந்த அமைப்புகளை தாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு அமைகின்றது. இதில் பெரும்பான்மையான ஒரு ஏற்றத்திற்கான கிரக அமைப்புகள் கொஞ்சம் குறைவு. 3 இருக்கிற சனி மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்புகள் இருக்கார், சரிங்களா? சரி, முதல்ல என்ன நன்மைகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகணும், வெளி மாநிலம் வெளிநாடு போகணும், அந்த ஃபாரின் பறக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஆக யாரெல்லாம் வெளிநாட்டு முயற்சியை மேற்கொண்டிருக்கீங்களோ அவங்க தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த காலகட்டத்தில் அதற்கு நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இது முதல் அமைப்பு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கீங்க, அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டடியாக நிற்க முடியல, சரியான வேலை வாய்ப்பு இல்லை, ஊருக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அங்கேயே நீடித்து இருக்கிறதுக்கான சில வழிவகைகள் கிடைக்கும். அது ரெண்டாவது சிறப்பு, சரிங்களா? ஆக வெளியிடங்கள் சார்ந்து இந்த ஆண்டு நல்ல மேன்மையான ஆண்டு. ரெண்டாவது அமைப்பு, வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கும், கிடைக்கிற வேலையை எடுத்துங்க. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை தேடிட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு நல்ல வேலையை கிடைக்கும், சரிங்களா? ஆனால் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளில் வெளியிடங்களில் நல்ல ஸ்கோப் உங்களுக்கு உண்டு, தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். பூர்வீகத்தில் முயற்சிச்சிங்கன்னா 25,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிற திறமை இருந்தாலும் 15,000 ரூபாய்க்கு தாண்டி வருமானம் கிடைக்கிறது வாய்ப்பில்லை. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் வெளியிடங்களில் போய் வேலை பார்க்குறது நன்மை, முதல் அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பான உத்தியோகம் அப்படின்லாம் நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை, சரிங்களா? பூர்வீகத்தில் வேலை தேடுறவங்களுக்கு அதனால் கிடைச்சதை எடுத்துக்கிட்டு ஓடிடணும், வருமானத்துக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வங்கி கடன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம். யாரெல்லாம் பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்களோ, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம். வங்கி கடன்கள், அது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், தொழில் பண்ணுறதுக்காக இருக்கலாம், படிக்கிறதுக்காக இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு, சரிங்களா? வங்கி கடன்களை முயற்சித்து கொண்டிருந்தவங்களுக்கு அந்த வங்கி கடன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கு ஏற்றம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, வேலை வாய்ப்புகளில் இருந்து அந்த அழுத்தம் குறையும். பொருளாதார ரீதியாக தொழிலில் இருந்து வந்த அழுத்தம் குறையும், பரவாயில்லைங்கிற அளவுக்கு தொழில் நகரும். இந்த காலகட்டத்தில் தொழிலில் ரொம்ப சிறப்பு சூப்பர் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆனால் நகரும், தொழில் நகரும், வருமானம் வரும், ஆனால் அதை சேமிக்க முடியாது. சுப செலவுகள்ங்கிற பேரில் வீடு கட்டுறது, தொழில் பண்ணுறது, வண்டி வாகனம் வாங்கிறது, திருமணம் பண்ணுறது, பிள்ளைக்கு படிக்க வைக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சுப நிகழ்வுகளுக்காக செலவுகள் போயிட்டே இருக்கும். ஆனால் தொழிலிருந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த தொழில் அமைப்புகளிலிருந்து வருகின்ற வருமானத்தை பெரிதாக உங்களால் சேமிக்க முடியாது. வரவும், சில நேரங்களில் வரவை மிஞ்சிய செலவும் ஏற்படுகின்ற காலம். அப்போது மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகவும் பெரிதானதாக, முக்கியமானதாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் மிக மிக அவசியமாக நீங்கள் நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம்.
அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்களோ அவங்க இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு அகலக்கால் வச்சிடாதீங்க, சரிங்களா? அதுக்கு முன்பு நன்மைகளை முடிச்சுட்டு போயிடுவோம். திருமண முயற்சிகள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. கல்யாண அமைப்புலாம் கைகூடி வரும். கோச்சாரத்தை கல்யாணம் அதாவது கோச்சாரம் கல்யாணத்தை தடை செய்யாது, புத்திரபாக்கியத்தை தடை செய்யாது. ஆக திருமணமும் புத்திரபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கின்ற காலம் இக்காலம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இது ஒரு நல்ல அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அன்பு நண்பர்களே, இந்த பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம் வளர்ச்சி உண்டுன்னு சொன்ன முடியாது. இந்த ஷேரில் சம்பாதிக்கிறது, இந்த 100,000 கொடுத்தா 10,00,000 அந்த மாதிரி ஊக வாணிபங்கள் மூலமாக எல்லாரும் அதுக்குன்னு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த எதிர்பாராத சின்ன சின்ன பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சின்ன சின்னதாக தான், நீங்கள் போயிட்டு 1,000,000 or 100,000 போட்டுறக்கூடாது, சரிங்களா? எதிர்பாராமல் அதுவாக கிடைக்கும் அதிர்ஷ்டம்னா, நீங்கள் போய் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? அந்த மாதிரி அதிர்ஷ்ட பணம் போல் சின்ன சின்னதாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இடமாற்றம், அதாவது நீண்ட நாளாக ஒரு இடத்துல வீடு இருந்திருப்பீங்க, அந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போகிறது, ஏதாவது நீண்ட நாளாக சொத்துக்கள் விற்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஆக அதை விற்றுட்டு அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன், இதை விற்றுட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் அழகாக முடிச்சிடலாம். சகோதர உறவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உதவி புரிவாங்க. சகோதரர்களால் சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்க வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குடும்ப சுப நிகழ்வுகள்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களினுடைய உறுதுணை கிடைக்கும், சரிங்களா? இதெல்லாம் நன்மைகள், ஒரு ஆவரேஜான நன்மைகள் தான், சரிங்களா? எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அதிகம் உண்டு. கடன் தொந்தரவு அதிகரிக்கும். ஆக பொருளாதார ரீதியாக எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. தொழிலில் பெரிய முதலீடு போடாதீங்க. கடன் வாங்கி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாதீங்க. பெருங்கடனை ஏற்படுத்தி ஆடம்பர செலவுகளை செய்து அகலக்கால் வைக்காதீங்க. பொருளாதாரத்தில் மிக 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 கவனம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க, நல்லா ஏற்றி வச்சுக்கிடுங்க. இந்த முறை பர்த்டே கொண்டாடலாம், அடுத்த முறை கொண்டாடிக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணலாம், அடுத்த முறை பண்ண முடியாது. அந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கு மட்டும் கடன் வாங்குங்க, அதுவும் லிமிட்டடாக வாங்குங்க, அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, பொருளாதாரத்தை இழுத்து பிடிக்க நினைக்கணுமே தவிர, இந்த காலகட்டத்தில் செலவு 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 தயங்காமல் கடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும், வாங்கிக்கிட்டே இருப்பீங்க, அதான் பிரச்சனையே இங்கே, சரிங்களா? அப்போ அதை கூடுமான வரையிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடனை தவிர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதற்கு செலவுகளை குறைக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். அதை குறைக்காமல் செலவை ஈடுகட்டுறது அப்படிங்கிறது வாய்ப்பில்லை, இல்லைங்களா? அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உடல்நிலையில் அடிக்கடி தொந்தரவுகளை வழங்கும். ஆரோக்கிய ரீதியான, அது குழந்தைகள் ஆனாலும் சரி, பெரியவங்கள் ஆனாலும் சரி, பருவத்தினர் ஆனாலும் சரி, ஹெல்த்தில் அடிக்கடி அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணுங்க, உடல்நிலையில் மிக 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 கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. இல்லைனா அது கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கும், கொஞ்சம் நீடித்த மருத்துவத்தை ஏற்படுத்தலாம். ராசிநாதனே 6 இடத்தை தொடர்பு கொள்வது. ஆக ஹெல்த்தில் அடிக்கடி மருத்துவ செலவாகி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சார் போன மாதம் வரவே இல்லை அப்படி கேட்குற அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சும்மா, சரிங்களா? அந்த மாதிரி மருத்துவம் தொந்தரவுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும், ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனை எடுத்ததா படிப்பு, பிள்ளைகளோட படிப்பில் கொஞ்சம் டல்லடிக்கும், விளையாட்டுத்தனமாக ஆவாங்க, விளையாட்டுத்தனமாக ஆவாங்க. அதுவும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கட் அடிச்சுட்டு அப்படி போகிறது, பிள்ளைகளோடு சேர்ந்து சரியில்லாத சகவாசத்துக்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் மன தடுமாற்றம், ஒழுக்க தடுமாற்றம், படிப்பில் தடுமாற்றம், பிள்ளைகளுக்கு பருவ வயது பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற காலம் இது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்ங்க, நம்ம வீட்டில் ஒரு தனுசு ராசிக்கார குழந்தை இருக்காங்க, கழுகு பார்வையில் கொஞ்சம் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். கரெக்டாக போகிறானா பள்ளிக்கூடம், படிக்கிறானா ஒழுங்கா, அவங்கள அப்படியே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியம். அப்படியே விட்டீங்க, அப்படியே டல்லாகி 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 படிப்பில் குறைஞ்சிருவார். தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்த்துக்கிட்டு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவார், இதெல்லாம் பண்ணுவார். கொஞ்சம் ஒழுக்க நிலைகளிலிருந்து தடுமாற்றங்கள் சற்றே அந்த பிளறுகின்ற அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால் அதில் கொஞ்சம் ரொம்ப நீடித்து கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அந்த விதத்தில் பார்த்தீர்கள் என்றால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் எதிலும் சற்று பொருளாதாரம், ஆரோக்கியம், ஒழுக்கம், படிப்பு, இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. தனுசு ராசி நேயர்கள், தனுசு அப்படின்னா காலபுருஷனுக்கு 9 பாவம், பாக்கியஸ்தானம். இதை முத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்தில் நமக்கு எந்த பாவத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது அருமையான இடங்க. ஆன்மீகம், சிந்தனை,
மற்றும் கோயில் விஷயமெல்லாம் இருக்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னாவே ஒரு மனுஷனுக்கு என்னங்க முக்கியம், பாக்கியம்தான் முக்கியம். பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தாவே எல்லாமே கிடச்சிரும். வாழ்நாளில் பிறந்தோம் வளர்ந்தோம், அதற்கான எல்லா புண்ணியமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 5, 9 நல்லா இருக்கணும்பாங்க. அப்போ 5ஆம் இடம் பூர்வீகத்திலேருந்தே வர்றது, 9ஆம் இடங்கிறது தந்தை வழியிலேருந்து வரக்கூடியது. அப்படி தந்தை வழியிலேருந்து வரக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான இது. ஏன்னா நேர்மை உண்மை எதிலையுமே ஒரு கட்டுப்பாடோடு நடக்கக்கூடியவங்க, தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்குவீங்க. அதனால் இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது உங்களுக்குன்னு பார்ப்போம். குரு பெயர்ச்சி உங்களையவே ஜென்மத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே போல் 2 அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய மகரத்தையும் பார்க்கக்கூடிய மிக சிறப்பான இடம். உங்களோட இடத்த இருந்து நீங்கள் வந்து குரு அங்கங்கே நீச்சமாகறாங்க, இருந்தாலும் பார்க்கக்கூடிய ரிஷபத்திலேருந்து பார்க்கக்கூடிய இடம் சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஜென்ம குரு 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்குங்க. 10, 12 இந்த பாவத்தையும் பார்க்கறார், விருச்சிகத்தையும் கன்னியையும் பார்க்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும். முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய சனி பகவான் 3ல் இருக்கிறார் கும்பத்தில். 4ஆம் இடத்துல என்ன இருக்கிறாங்க, ராகு இருக்கிறார். இப்போ இந்த கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வச்சு தான் குரு பகவான் நம்ம சொல்லணும். அப்போ குரு பகவான் ரிஷபத்திலேருந்து உங்களை பார்க்குறாரா 2ஆம் இடத்தை பார்க்குறாருனா 2ஆம் இடத்தை பார்க்குறார். மகரத்தை பார்க்கக்கூடியவர் என்ன அப்படின்னா புது வரவு தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். மத குருமார்கள், இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, பாத யாத்திரை போகக்கூடியவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 6ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கணும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வயிறு சார்ந்த அமைப்பு தசைம்பாங்க குரு பகவானை. அப்போ கொழுப்பு சார்ந்த இதெல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். கொழுப்புன்னா எப்படிங்கன்னா இந்த பால் வகைகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது, அல்லது குறைச்சிக்குங்க. ஏன்னா வயிறு சம்பந்தமானது, கொழுப்பு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்கு மேற்கொண்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நினைக்காதீங்க, மனதையும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா கிரகத்துடைய அமைப்பு அப்படி இருக்குது. அதனால் ஜென்ம குருவான நம்மளுடைய குருவே நம்மளை இப்படி வாட்டி எடுக்குதா அப்படின்னா, பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடத்தையாக இருந்தாலும் 10ஆம் இடத்துங்கிறதுனால 10ல் என்னங்க பார்க்குறார், தொழிலில் மாற்றம். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனும் உண்டு, அதனால் கவலைப்பட வேண்டாம். தொழிலில் வந்து நீங்கள் என்ன முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க, புதிய முயற்சிக்கு நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கலாம். ஏன்னா பார்க்கக்கூடிய இடம் 10ங்க. அப்போ உங்களோட இடத்த பார்க்குறனால விருத்தி பண்ணுறேன், அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், வேறு இடம் நல்ல ஜாப் கிடைக்குது, அல்லது எக்ஸாம் எழுதுகிறேன், ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன், இத்தனையும் நடக்கும் காலகட்டங்கள் தனுஷுக்கு. 12ஆம் பாவம் வெளிநாடு வெளியூடு போகக்கூடிய அமைப்பு, அதற்கான இது நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே போல் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தை உடல் நலத்தை பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். நல்ல பொருத்தம் பார்த்து ஒரு 4-5 பொண்ணு பார்த்து தாங்க கல்யாணம் நடந்துச்சு அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு 10 பொண்ணு பார்க்குற மாதிரி அமையக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அயனஸ்தானம் போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும், ஆரோக்கியம் பெருகும். அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம். தனுஷுக்கு எப்படி இருக்குன்னு பொதுவாக நம்ம சொல்லும் போது வெளிநாடு தொடர்பு சூப்பராக இருக்கும், தொழில் மாற்றம் ஏற்றம் உண்டு, உங்களுடைய எந்த ஒரு முயற்சியிலையும் கவனம் தேவை. திருமண காலகட்டத்துக்கு மட்டும் நீங்கள் நல்ல பொருத்தம் பார்த்து கவனமாக எடுங்க. சம்பந்தம் புது வரவு சம்பந்தத்துக்கு மட்டும் கவனம் தேவை, தன வரவு உண்டுங்க, கவலையை விடுங்க. இத்தனை விட்டுங்க, எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லிடுங்க. தனுசு ராசி நேயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வயோதியில் இருக்கிறது, ஒரு 70 வயசு 80 வயசில் இருக்கிற மத குருமார்கள், அல்லது கோயிலில் இருக்கிற சாஸ்திரிகள், ஐயர், இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமானவங்களுக்கு பூநூல் ஆகம விதிப்படி புனஸ்காரம் அனுஷ்டானம்லாம் செய்யக்கூடிய அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தோடு இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டு எடுத்துக்கொடுங்க. சாய்வு நாற்காலி எடுத்துக்கொடுங்க. ஏன்னா அந்த மரம் சம்பந்தமான விஷயமெல்லாம் குரு பகவான் தான். அப்போ உங்களுடைய ராசிநாதன் அல்லவா, அதனால் அவங்களுக்கு ஈச்சி சேர் வாங்கி கொடுங்க, மரச்சேர் சாய்வு நாற்காலி வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இது தாந்திரிக பரிகாரம்.
கோயிலுக்கு எதுங்க போகலாம் அப்படின்னா, நீங்கள் அயோத்தியா கூட போயிட்டு வரலாம். ராமருடைய அயோத்தியா இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு விமோச்சனம். இல்லை அப்படின்னா நின்ற காலத்தில் இருக்கக்கூடிய கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. அதை நீங்கள் வழிபாடு எடுங்க. திருப்பதி கூட நீங்கள் போயிட்டு வந்தால் நல்ல ஒரு திருப்பம் உண்டு. அல்லது அயோத்தியா சென்று வாங்க, ஒரு நாள் தங்கி நல்ல வழிபாடு எடுத்துட்டு வாங்க. சிறப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசி. மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த 2024 குரு பெயர்ச்சி இந்த தனுசு ராசிக்கு யோகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? கடந்த ஆண்டு வந்து உங்களுக்கு குரு பகவான் ஸ்தான பலம் 5வது இடத்தில் இருந்தார். கடந்த ஆண்டு உண்மையிலேயே வந்து குரு பெயர்ச்சி குரு சாதகமான ஒரு சூழலில் இருந்தார். ஏன்னா 1, 5, 9 லிங்க் இருந்தது இல்லைங்களா? ராசியை பார்த்தார், 9வது இடத்தை பார்த்தார், 5ல குருவே இருந்தார். ஸோ ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஸ்தான பலம் இருந்தது. இப்போ இந்த ஆண்டு 6வது இடத்துக்கு குரு போயிடுறார். 6 குருக்கு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. இந்த 6வது இடத்துக்கு குரு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ அங்கே என்ன பண்ணுவார், ஸ்தான பலம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எதிரிகள் இருப்பாங்க ஜெயிக்க முடியும், இருந்தாலும் கடன் காட்சிகள்லாம் என்ன ரோக சத்ரு ஸ்தானம் இல்லையா, அப்போ கடன் காட்சிகள் கொஞ்சம் படிப்படியாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக கடன் வாங்கிக்கலாம், சுப செலவுக்கு உதவும். எதிரிகள் குரு இருக்கிறதால எதிரிகளால் தொல்லைகள் எதுவும் இருக்காது. தேக ஆரோக்கியம் நிச்சயமாக நல்லாயிருக்கும், ஒன்றும் குறை கிடையாது. இப்போது இது ஸ்தான பலம். ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட 6 இருக்கக்கூடிய குருவால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்வை பலம் அப்படின்னு பார்க்கலாம். பார்வை பலம் அப்படின்னும் போது உங்களுக்கு கன்னி ராசியை 5வது பார்வையாக பார்க்குறார். இது உண்மையிலேயே ஒரு திருப்பு முனையான ஒரு விஷயம். கடந்த ஆண்டு 10 கேது இருந்தார். நம்மளே சொல்லியிருந்தோம், பிரான்ச்செல்லாம் இன்னொன்று ஓப்பன் பண்ணாதீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க, இருக்கிற தொழிலை அப்படியே ஓட்டுங்க. ஏன்னா கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். சுருக்குவார்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து மேற்கொண்டு கடனை வாங்கி போட்டால் கடன் தான் அதிகமாகும் பொழுது தொழில் விருத்தி ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் இப்போ இந்த ஆண்டு பார்க்கும்பொழுது கேது இருக்கிறார், அங்கே தான் இருக்கார். பட் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ நீங்கள் 10வது இடம் கேது ஒரு பாம்பாவது இருக்கணும், பாம்பு இருக்கார், குரு பார்க்குறார், இன்னும் சூப்பர். அப்போது குரு பார்வை கோடி நன்மை. அப்போ என்ன அப்படின்னா, தொழில் நம்பி களை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல விருத்தி ஆகும். காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நேரம் நல்லாயிருக்கு. தொழில் ரீதியாக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறைக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நான் கடைகண்ணி வைக்க போகிறேன், தொழில் பண்ண போகிறேன், தாராளமாக தொழில் பண்ணலாம். உங்கள் ஜனகால ஜாதகம் என்ன சொல்லுதோ அதைப்படி கேளுங்க. ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நீங்கள் செய்யலாம். அப்போ ஏதோ ஒரு வேலை வெட்டி ஒன்று வேலைக்கு போகலாம், இல்லைனா உத்தியோகத்துக்கு போகலாம், இது தொழில் பண்ணலாம். அப்படி உங்களை ரொம்ப பிஸி ஷெடியூலுக்கு கொண்டு வந்துடுவார் இந்த குரு பகவான். நான் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கேன், இந்த தொழில் இப்போ இந்த காலகட்டம் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள், நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும், வாடிக்கையாளருடைய வருகையால் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகம் பண்ணவங்களுக்கு அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, இல்லை கலை இலக்கியம் இல்லை பத்திரிகை துறை மீடியா துறையாக இருக்கட்டும், எந்த துறையில் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஒரு பிடிமானம் இல்லாமல் இருந்துச்சு சென்ற ஆண்டு, இந்த ஆண்டு ஒரு பிடிமானம் இருக்குது. கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. தொழில் வளர்ச்சி இருக்க போகுது.
உத்தியோக மேன்மை கிடைக்கப் போகிறது, பட்டங்கள் பதவிகள் உயரப்போகிறது, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கோம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஆனால் நிர்வாகத்தில் எனக்கு பேரே இல்லைப்பா, என்னை யாரும் உதாசீனப்படுத்துகிறாங்கப்பா அப்படின்னு எதிர்ப்பு காத்திருந்தவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களை பெருசாக உங்களை உட்கார வச்சு பேசுவார் உங்கள் பாஸ், உங்கள் நிர்வாகம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை தரும். அப்படி ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்த போகிறது, பட்டங்கள் பதவிகள் தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால், தொழில் நல்லா பண்ணுறீங்கன்னா இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும், அப்போ ரெண்டாம் இடம் வருமானம் வந்தே தான் தீரும். அப்போ பல வழிகளில் வருமானம் வரப்போகிறது. இந்த தனுசு ராசியில் வருமானம் சிறப்பாக இருக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று ஒத்துருக்கு ஒத்துரு கணவன் மனைவி இப்போ ஈகோவை விட்டு கொடுத்து ஒரு அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். வாக்கினி தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சாதிக்க போகிறீங்க. ஒரு ஆசிரியர் நல்லாசிரியர் விருது கிடைக்கும், ஒரு பேராசிரியர் நல்லாசிரியர் விருது கிடைக்கும், வழக்கறிஞர் அவங்களுக்கு கோர்ட்டு நீதிமன்ற வளாகத்தில் அவருக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும், ரேட்டிங் ஏறும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். ஜோசியராக இருக்கார், அவருக்கு அவர் வாக்கு பலிதம் ஏற்பட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க, சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி வாக்கு சாதுரியமடையணும்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. வாக்கினை கொண்டு தொழிலாக செயல்படுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம். பாருங்கள், பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய இடம், சுப செலவுகள் தான் ஏற்படும். அப்போ நாலில் ராகு இருக்கார், நல்ல வருமானம் வருது, நாலில் ராகு இருக்காருனா வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, பங்களா கட்டுவீங்க, இப்படி சொல்லலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.